சபரிமலையில் இளம் பெண்கள் தரிசனம் அனுமதி கூடாது. அதையும் மீறி பெண் தரிசனம் நடந்தால் பொறுக்கவும் முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கெதிராய் பக்தர் படைகளோ களமிறங்கும். போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே எல்லாம் நடந்தேறும். தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டால் திரும்பி போய்விடுவோம். முடியாதென்றால் திரண்டு வந்து வெற்றி கொடி நடுவோம். தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டால் திரும்பி போய்விடுவோம். முடியாதென்றால் திரண்டு வந்து வெற்றி கொடி நடுவோம். சபரிமலையிலே சபரிமலையில் இளம் பெண்கள் தரிசனம் அனுமதி கூடாது. அதையும் மீறி பெண் தரிசனம் நடந்தால் பொறுக்கவும் முடியாது. எத்தனை ஆண்டுகள் பலரை வாய்ந்தது எங்களின் நம்பிக்கை, அதனை மாற்றிட அனுமதி இல்லை அதுவே கோரிக்கை. ஐந்து பேர் மட்டும் முடிவெடுக்க உன் குடும்ப பிரச்சனையா, 50 கோடி மக்களுக்கான உரிமை பிரச்சனைடா. எவரையும் கேட்காமல் தீர்ப்பளித்தது எவ்வளவு பெரிய குற்றமடா. என்ன நடக்கிறது ஒன்னும் புரியலை, உச்ச நீதிமன்றம் எதற்கடா. ஐயனின் கோபத்தை ஒருமுறை பார்த்தும் புத்தியும் வரவில்லையோ. அடுத்து வந்தால் அகிலமும் அழியும் சத்தியம் இது அல்லவோ.